வளர்ந்து வரும் நாடுகளுக்கு இந்தியா உந்து சக்தியாக திகழ்வதாக ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்ரஸ் புகழாரம் சூட்டியுள்ளார். 3 நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள அவர் மும்பை ஐஐடியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றினார். அப்போது இந்தியாவின் உணவு பாதுகாப்பு, ஜல்சக்தி மற்றும் தூய்மை இந்தியா உள்ளிட்ட திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்படுவதற்கு பாராட்டு தெரிவித்தார். இந்த திட்டங்கள் உலகளவில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளதாகவும் கூறினார். ஐநாவின் அமைதிக்கான மகளிர் காவலர் இயக்கத்திற்கு இந்திய ராணுவ உபகரணங்களை வழங்கியதுடன் காவலர்களை வழங்கி பேருதவி செய்திருப்பதாக குட்ரஸ் பெருமிதம் தெரிவித்தார். கொரோனா பெருந்தொற்று காலத்தில் உலக நாடுகளுக்கு மருந்து பொருட்கள் மற்றும் மருத்துவ உபகரணங்களை வழங்கிய இந்தியாவின் மனிதாபிமான உதவிகள் உலக நாடுகளிடையே நன்மதிப்பை உயர்த்தியிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். Azadi ka Amrit Mawotsaf. I congratulate India on its achievements over the last 75 years as the world's largest democracy and now as the fastest growing major economy. முன்னதாக மும்பையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மும்பை தீவிரவாத சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுக்கு அவர் அஞ்சலி செலுத்தினார்.